தமிழ்நாட்டில் இருப்பது ஆளுநர் மாளிகையா அல்லது RSS அலுவலகமா என்ற ஐயப்பாடு ஏற்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வினவியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு தற்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் அவர் வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வை ஆகிய துறைகளை தங்கம் தென்னரசு மற்றும் முத்துச்சாமி ஆகியோருக்கு வழங்க தமிழக அரசு சார்பில் ஆளுநருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பிய பரிந்துரை கடிதத்தை ஆளுநர் ஏற்காமல் திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இது தொடர்பாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுநர் ரவிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதற்கிடையே இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் அடாவடி போக்காகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர்கள் யார் யார், அவர்களுக்கு என்னென்ன துறைகள் என்பனவற்றை தீர்மானிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கே உண்டு என்று சுட்டிக்காட்டியுள்ள திருமாவளவன், இதில் ஆளுநர் தலையிடுவதும் விமர்சிப்பதும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றார். ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையா அல்லது RSS அலுவலகமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமாவளவன் அப்போது தெரிவித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.